శ్రీ గురుభ్యో నమః. నమస్కారం. శ్రీ సౌందర్య లహరి. శ్లోకం 14. శ్రీ భగవత్యై నమః. వీటిల్ నాటిల్ ఏర్పட்ட పంజం పట్రాకురైகள் நீங்கி సుభిక్షం ఉండாக వీటిల్ ఏర్పడும் சண்டை சச்சரவுகள் கஷ்டங்கள் கலவரங்கள் நீங்கி அமைதி உண்டாக பணக்கஷ்டம் பணப்பற்றாக்குறை தீர துர்பிஷம் நீங்க துர்பிக்ஷாதி பீடா பரிகாரார்த்தம் கெட்டவை நீங்கி பீடா பரிகாரத்துக்காக எப்பேற்பட்ட கொடிய கொள்ளை நோயிலிருந்தும் சரியாக இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஸ்லோகம் ஆதார சக்கரத்தின் மேலுள்ள தேவியை பத்தி வர்ணிக்கிறது. க்ஷித்தௌ ஷட் பஞ்சாஷத் द्विसमधिक पञ्चाशदुदके हुताशे द्वाषष्टिः चतुरधिक पञ्चाशदनिले दिवि द्विषट्त्रिंशत् मनसि च चतुष्षष्टिरितये मयूकास्तेषामप्युपरि तव पादाम्बुजयुगम्. क्षितौ षट् पञ्चाशद् द्विसमधिक पञ्चाशदुदके हुताशे द्वाषष्टिः चतुरधिक पञ्चाशदनिले दिवि द्विषट्त्रिंशन् मनसि च चतुष्षष्टिरितये मयूकास्तेषामप्युपरि तव पादाम्बुजयुगम्. क्षितौ षट् पञ्चाशद् द्विसमधिक पञ्चाशदुदके हुताशे द्वाषष्टिः चतुरधिक पञ्चाशदनिले दिवि द्विषट्त्रिंशन् मनसि च चतुष्षष्टिरितये मयूकास्तेषामप्युपरि तव पादाम्बुजयुगम். இந்த ஸ்லோகத்தோட பொருள், போன ஸ்லோகத்துல அம்பாளோட ரூப லாவண்யத்தை பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல அம்பாள் காலஸ்வரூபமா எப்படி இருக்கான்னு அம்பாளோட சூக்ஷ்ம ஸ்வரூபத்தை வர்ணிக்கக்கூடிய அழகான ஸ்லோகம் இது. அம்பாள் காலஸ்வரூபமா இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, எல்லாமே காலத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு மரம் இலைய உதிர்க்கிறதாகட்டும், எறும்பு உணவை சேமிச்சு வைக்கிறதாகட்டும், பறவைகள்லாம் மைக்ரேட் ஆகிறதாகட்டும், இல்லை நம்ம மனுஷாலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரொட்டீன் வேலைகள்லாம் மாறுதலாகட்டும், எல்லாமே இந்த காலத்தை கால சுழற்சியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுல ஒரு வருஷத்துக்கு 6 சீசன், ஸ்பிரிங் சம்மர் மான்சூன் ஆட்டம் ப்ரீ விண்டர் விண்டர்ன்றது நமக்கு தெரியும். அது போல ஒரு வருஷத்துக்கு 6 ரித்துக்கள், வசந்த ரித்து கிரீஷ்ம ரித்து வருஷ ரித்து ஷரத் ரித்து ஹேமந்த ரித்து சிசிர ரித்து அப்படின்னு மொத்தம் 360 நாட்கள்லயா இந்த 6 ரித்துக்கள்லயும் ஒவ்வொரு ரித்துக்கும் எவ்வளவு நாளோ அவ்வளவு நாள் அம்பாள் கிரண ரூபத்துல நம்ம உடம்புல உள்ள 6 சக்கரத்துல 6 ரித்துவா 6 ரித்துக்கு உண்டான நாட்களா பஞ்சபூதமும் மனஸ்தத்துவமுமா கிரண வடிவமா அம்பாள் பிரகாசிக்கிறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. க்ஷித்தௌ ஷட் பஞ்சாஷத் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். க்ஷித்தௌன்றது பிருத்விய பூமி தத்துவத்தை குறிக்கிறது. ஷட் பஞ்சாஷத் பஞ்சாஷத்ன்றது 50, ஷத் பஞ்சாஷத்னா 56. இங்க என்ன சொல்றேன்னா பூமி தத்துவத்துல அதாவது மூலாதாரத்துல 56 கிரணங்களா அம்பாள் இருக்கா, அதாவது 56 நாள் கொண்ட வசந்த ரித்துவா அம்பாள் இந்த மூலாதாரத்துல பிரகாசிக்கிறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியே ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு ரித்துவோட நாளையும் கணக்கிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு முழு அர்த்தமா என்னன்னா அம்பாள் பூமி தத்துவமான மூலாதாரத்துல 56 நாள் கொண்ட வசந்த ரித்துக்கு ஒப்பா இருக்கா, அதாவது 56 கிரண ரூபமா பிரகாசிக்கிறா அப்படின்னு. அதற்கடுத்தது ஜல தத்துவமான மணிப்பூரகத்துல த்விசமதிக்க பஞ்சாஷத் அப்படின்னா 52 நாள் கொண்ட கிரீஷ்ம ரித்துவுக்கு ஒப்பாக இருக்கா. அதற்கு மேல உள்ள அக்னி தத்துவமான சுவாதிஷ்டானத்துல துவாஷஷ்டிகி அதாவது 62 நாள் கொண்ட வருஷ ரித்துக்கு ஒப்பா இருக்கா. அதற்கடுத்தது வாயு தத்துவமான அநாகதத்துல சதுரதிக்க பஞ்சாஷத் 54 நாள் கொண்ட ஷரத் ரித்துவா 54 கிரண ரூபமா பிரகாசிக்கிறா. அதற்கு மேல ஆகாஷ தத்துவமான விசுத்தியில த்விஷத் த்ரிம்ஷத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 72 நாள் கொண்ட ஹேமந்த ரித்துக்கு ஒப்பா இருக்கா. அதற்கு மேல மனஸ்தத்துவமான ஆக்ஞையில சதுஷஷ்டிகி 64 நாள் கொண்ட சிசிர ரித்துக்கு ஒப்பா 64 கிரண ரூபமா பிரகாசிக்கிறா அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்றது போல இந்த பிரம்மாண்டத்துல நாட்களா சொல்லப்பட்டிருக்கிறது
பிண்டாண்டத்துல கிரணங்களா சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமா 360 நாட்கள் 360 கிரணங்களா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தன்னை ஒரு ரித்துவா காலத்துக்குள்ள குறுக்கிண்டு சுருக்கிண்டு இருக்கிற போது அம்பாள் காலஸ்வரூபமா இருக்கா. ஆனா வாஸ்தவத்துல அவள் காலாதீதமானவள், காலத்துக்கு அப்பாற்பட்டவள். இந்த 6 ஆதாரங்களும் தான் காலகதிக்கு உட்பட்டவையே தவிர அதுக்கெல்லாம் மேல இருக்கு இல்லையா, அதுதான் மயூகா ஸ்தேஷாம் அப்யுபரி தவ பாதாம்புஜ யுகம் அப்படின்னு சொல்றா ஆச்சாரியாளிங்க. மயூக்கம்னா கிரணத்தை குறிக்கிறது. கிரண வடிவான நாள் 360, அதற்கும் மேல தேஷாம் அப்யுபரி, உபரி அப்படின்னா அதற்கும் மேல, அதாவது சகஸ்ரார பத்மத்துல தவ பாதாம்புஜ யுகம், உன்னோட பாதார விந்தம், அதாவது அவளோட தாமரை பாதங்கள் திருவடிகள் காலத்தை கடந்தவை அப்படின்னு சொல்லி அதை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. அதாவது பஞ்சபூத தத்துவத்தையும் மனஸ்தத்துவத்தையும் 6 ரித்துக்களையும் நம்ம உடம்புல உள்ள ஆதார சக்கரத்தோட ஒப்பிட்டு இந்த கிரணங்களுக்கு மேல உள்ள சகஸ்ரார கமலத்தின் மத்தியில அவளுடைய திருவடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நான் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. க்ஷிதௌஷட் பஞ்சாஷத் த்விசமதிக பஞ்சாஷதுதகே ஹுதாஷே த்வாஷஷ்டிஹி சதுரதிக பஞ்சாஷதனிலே திவி த்விஷட் த்ரிம்ஷன் மனசி ச சதுஷ்டிரிதியே மயூகாஸ்தேஷாமப்யுபரி தவ பாதாம்புஜயுகம். ஜபமுறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினமும் இந்த ஸ்லோகத்தை 1000 முறை ஜபம் செய்தால் நாட்டிலோ வீட்டிலோ ஏற்பட்டிருக்கும் பற்றாக்குறைகள் கலவரங்கள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும், அமைதி ஏற்படும். நைவேத்யம் பால் பாயசம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ பகவத்யை நமஹ. நமஸ்காரம்.